அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி திரை விமர்சனத்தில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விக்னேஷா பியன் இயக்கியிருக்கிறாரு. சிவாவோட இணைஞ்சு மேகா ஆகாஷ், அஞ்சு குரியன், பாடகர் மனோ, மாக்காப்பா ஆனந்த், திவ்யா கணேஷ், கேபிஒய் பாலா, ஷாரா ஆகியோர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு லியோன் ஜேம்ஸ் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, முரட்டு சிங்கிளாக இருக்கும் இளைஞர்களின் கவலையை போக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் ஷாரா பெண்களின் உணர்வுகள் கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அதை பகவதி பெருமாள் சந்தையில் பல கோடிக்கு விற்க பிளான் போடும் நேரத்தில் அது எதிர்பாராத விதமாக பாலா திருடி சென்று கடையில் விற்க, பின் சிவா அந்த செல்போனை வாங்குகின்றார். அந்த செல்போன் மூலம் சாதாரண உணவு டெலிவரி பையனாக வரும் சிவாவின் பொருளாதார மதிப்பு உயர்கின்றது. தான் ஆசைப்பட்டதை அந்த செல்போன் மூலம் சிவா தீர்த்து கொள்ள, பதிலுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் மேகா ஆகாஷ் சிவாவை காதலிக்க, இதற்கு மறுக்கும் சிவாவிற்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் பெண்ணான மேகா ஆகாஷால் என்ன ஆபத்து ஏற்படுகின்றது என்பதே இந்த படத்தின் மீத கதை. சங்கராக சிவா காமெடியிலும் ஆக்ஷன் காட்சிகளிலும் சிறப்பான நடனத்திலும் நன்றாக நடித்திருக்கின்றார். ஸ்மார்ட் ஃபோன் பெண்ணாக சிம்ரனாக மேகா ஆகாஷ் அழகாலும் நடிப்பாலும் நம்மை கவர்கின்றார். துளசியாக அஞ்சு குரியன், சிவாவின் நண்பராக மாக்காப்பா ஆனந்த், சிவாவின் அப்பாவாக வரும் பாடகர் மனோ என அனைவரும் நிறைவான நடிப்பை வழங்கியுள்ளார்கள். படத்தின் ஆரம்பத்திலேயே லாஜிக் பார்க்காதீங்க என கார்டு போட்டு கதையை தொடங்குகின்றார்கள். அதனால் நமக்கு லாஜிக்கை பார்க்காமல் கதையோடு ஈஸியாக ஒன்றிவிட முடிகிறது. முதல் பாதி ரசிக்க வைத்த இயக்குனர் இரண்டாம் பாதியில் திரைக்கதையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் செம ஜாலியாக இருந்திருக்கும். ஆதரியே வில்சன் ஒளிப்பதிவில் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கின்றது. பாடல்களிலும் பின்னணி இசையிலும் லியோன் ஜேம்ஸ் இசை ரசிக்க வைக்கின்றது. அறிமுக இயக்குனர் விக்னேஷ் அப்பியன் காமெடி படமாக வித்தியாசமான கதையை எல்லாரும் ரசிக்கும்படி சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனாக கொடுத்ததற்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.